ஹலோ ஹை வணக்கம் நண்பா லாஸ்ட் டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேரையத்திட்டன் ரியோ கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லுவா நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்தாண்டா பண்ணோம் இதெல்லாம் என்னும்போது நீங்களும் எங்கள் அப்பாவம்மா ஏன் அப்பா இதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா ரியோ சொல்ல அதெல்லாம் ஒரு வேலை உங்களுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கூட இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரைய சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி யோசிக்க அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு அவனும் வந்து பார்த்தினா இன்னொருத்தன் அவங்க மம்மியும் வந்து கொண்டிருப்பான் ஓ தான் எங்கள் அப்பா வந்து சொல்லலையா பட் என்ன ஆனாலும் சரி என் அப்பாவுக்காக நான் வந்து போராடுவது போது ம் இப்படி தான் இருக்கணும் கண்ணா நீ வந்து பார்த்தோன்னா போராடணும்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் வந்து எங்க கூட சேர்ந்துக்கோ நம்ம வந்து பாத்தோம்னா நம்ம ஒரு கேங்காக இருக்கலாம் போது அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நகை எடுத்துன்னு போவாங்க தலைவரை வணக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீழே குனிவாங்க இந்தாங்க இதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களோட ஊரில் இருக்கிற பஞ்சத்தெல்லாம் போக்கிச்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெரிய திட்டம் கொடுப்பான் ரொம்ப நன்றி நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் ஊர் என்ன ஆயிருக்குனே தெரியாது நீங்கள் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல பத்தியா இது மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம் ஐயோ ஸோ நாங்கள் வந்து நல்லவங்க தான் கிட்டேருந்து எடுத்து இல்லாதவங்க கிட்ட தரோம் இதெல்லாம் தப்பான வேலையே இல்லை இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஏழ்மையை ஒழிக்க முடியும் இந்த உலகத்தில் பார்த்தினா ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெரிய திட்டம் பெரிய பெரிய வசனமாக பேசிட்டு ரியோ வந்து அப்படியே மயக்கி கேங்கில் சேர்க்கணும்னு நம்ம ரியோ பார்த்தோன்னா அப்படியா அப்படின்னு போது ஆமாடா கண்ணா கண்டிப்பாக அது அப்படிதான் நீ உன் அப்பா மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறல்ல கண்டிப்பாக இல்லை அப்படின்னும் போது ஆ கண்டிப்பாக நான் வந்து என் அப்பா மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் போது அப்போந்தா மாஸ்க் எங்கள் கேங்கில் வந்து நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுல் மாஸ்க் வந்து அந்த டீம்மேட்டில் ஒருத்தன் தர அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவுல் மாஸ்க் பாட்டுருப்பாங்க சைடு நன்றி தலைவரே நன்றி தலைவரேன்னா அவங்க அம்மா சொன்ன ஞாபகம் நம்ம அப்பா வந்து பார்த்திங்கனா நிறைய மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து நானும் கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா மாதிரியே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தினா அந்த மாஸ்க் வாங்கியிருப்பான் பட் இதுவரையும் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்காது மேபி நம்மளுக்கே இது வந்து ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது அவன் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டு இருப்பான் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய திருடம் இப்போ பிரசனில் வந்து நிற்க அப்படின்னு சொல்லி பார்க்க என்ன எனக்குன்னா தனியாக ரியோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து சும்மா அப்படியே வந்து பழைய சை நினச்சி பார்த்துட்டு இருந்தாலும் போது பழைய சை நினச்சி பார்க்குறது தப்பு எதுவும் இல்லை பட் அதையே நினச்சி மூழ்கிடக்கூடாது கூடாது நம்ம அதுக்காக என்னென்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படியே கையில் ஒரு காயின் இருக்கும் என்னடா அதுன்னு கேட்க அவன் அப்படியே முடிவான் இதுவா இது வந்து பார்த்தோன்னா என்னோட ஃப்ரெண்டோடது நான் வந்து அன்னைக்கு போகும்போது மீட் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே உனக்கு ஃப்ரெண்டா இதை வந்து உங்கள் அப்பா கிட்டே ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு பெரிய திருன்னு சொல்லுவேன் என்னது அப்படியா அப்படின் போது எஸ் கண்டிப்பாக உன் அப்பா வந்து நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண நினச்சா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு பெரிய திட்டம்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம மிஷினை உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த மிஷினை வந்து மறந்துடறது அப்படின்போது கண்டிப்பாக சார் நான் வந்து மறக்க மாட்டேன்னு போது சரி ஓகேக்காண்ணா நான் வரட்டா அப்படின்னு சொல்லி அவன் போவான் அப்படியே பார்த்தீங்கன்னா என் சரி நான் வந்து அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தனே அப்படின்னு நினைக்க என் சரி என்ன சொன்னேன் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா சரி எல்லா நாளைக்கு நைட்டோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போவோம் அட்டட்டா ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்கானே யோசிக்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடும் நம்ம சிக்காடே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து தனியாக கேம் விளையாட்டுருப்பான் ஓகே ஓகே இது இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ரியோ வந்துடுவான் என்ன ரியோ இன்னைக்கு கரெக்ட் டைமில் வந்துட்டியா அப்படின்னு கேட்க ஆ கண்டிப்பாப்பா நேற்று லைட்டாக கொஞ்சம் வே ஒர்க் இருந்துச்சு ஸோ வேலை பார்க்கறதுக்காக வெங்களாப்புறம் வரையும் போயிட்டு வந்தேன்னா அதனால் வந்து முடியல அப்படின் போது சரி இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு மேட்ச் போட்டு உன்னை தோக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஓ நீ என்னை தோக்கடிப்பியா சரி அதையும் பார்த்துருவோமே நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க அதை வச்சு பார்ப்பானும் போது கண்ணா நான் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை இந்த டைம் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தனா கடை சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் விளையாட்டுருப்பாங்க ஈவினிங் ஆகிட்டு அப்படியே மேட்ச் போகும் இந்த காயின் இங்கே இந்த காயின் இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காயின் முன்னாடி வைப்பான் ஓய் நீ லாஸ்ட் டைமோட ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கப்பா அப்படின்னு ரியோ சொல்ல நான் அந்த சொன்னேன்னே புத்தான் புதிய பொலிவுடன் வந்திருக்கேன்னு இந்த மாதிரி ஓ அதையும் பார்த்துருவான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தனா ரியோ வந்து அடுத்த காயின் வைப்பான் இந்த சைடு இவன் வைப்பான் அந்த சைடு அவன் வைப்பான் இந்த சைடு இவன் வந்து பிளாக் பண்ணுவான் அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும் ஈவினிங் போய் நைட் ஆகிடும் அடா ஒரு செஸ் மேட்சுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்களோ அந்த ம் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஷிக்காடை neither not a first friend அப்படின்னு சொல்லி அவன் பழையலாம் யோசிச்சிருப்பான் நீ வந்து உன் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுவார் என் ஃப்ரெண்டு சேர்த்துருக்க அப்படின் போது அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே பார்க்கலேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்பி வீட்டுக்கு போவாங்க நைட் ம் என்னாச்சு நைட் ஆகிடுச்சே நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்போது இப்போப்பா நான் ப்ரிப்பேராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே விளையாடுப்பான் என்ன தான் எடுக்கிறான்னு பார்த்தினா பெற்ற சு லைட்டு தான் வேணுமான்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே பற்ற வைப்பான் அப்படியே என்னடா ஃபுல் ப்ராக்டிஸோடு வந்திருக்கியா இன்றைக்கி மேட்ச்சை முடிச்சே ஆகணும்னு நினைக்கிற இடம் போது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கடைசி மேட்ச் முடிச்சு ஆகணும் போது சரி ஓகே நான் வந்து உன்னை வின் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்தது வைக்க போக இவன் அடுத்தது வைக்க போக அப்படியே மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க செக்மிட் அவன் வைக்க இவன் வைக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விளாட்டே இருப்பாங்க நைட் ஆகியும் பட் மேட்ச் முடிஞ்சிருக்காது என்ன இந்த மூவா செக்மிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷிக்காடை வைக்க நான் தோற்றுட்டேன் ஏய் ஷிக்காடா நீ வின் பண்ணிட்டடா நான் வந்து தோத்துட்டேன் வா நீ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டேலண்ட்டாக இருக்க உன்னை நான் குறை குறைச்சி ஏற போட்டப்பா அப்படின்மாதிரி நான் தான் சொன்னேன் நீ புத்தான் புதிய பொழுதுடன் வந்திருக்கேன்னும் போது என்ன டவுட்டு என்ன கேட்கணும் அப்படின்போது சரி அடுத்த மேட்ச் போடணுன்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு நீ ஆன்சர் சொன்னேன்னா நான் அடுத்த மேட்ச் வரேன்னும் போது என்ன கொஸ்டின் கேளு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ரியோ கேட்க நீ வந்து பார்த்தன்னா அந்த அவுல் மாஸ்க் போட்ட கேங் அதாவது குளோபல் தீவ்ஸோட ஒரு மெம்பர் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சீக்கடை கேட்க ஆ என்ன சொல்கிறேன் டேய் எனக்கு அப்படின்னா யாருனே தெரியாதுரா யார் ராகா குளோபளுன்ற தியூஸுன்ற குளோபல் திருடுன்ற எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தருமதே உண்மை சொல்லி நீ வந்து பார்த்தோன்னா குளோபல் தியூஸ் அதில் ஒருத்தன் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சிக்காடை வந்து கேட்க டேய் நான் ஏதோ சும்மா அன்னைக்கு இருந்தேண்டா சும்மா உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு டைம் வச்சுன்னு போனேன்டா அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன திருடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அது மட்டும் இல்லை நீ போகும்போது பார்த்தோன்னா அவ்வளோ சில்னஸாக இருந்தது எல்லா திருட்டு நடக்கும்போதும் நீ எங்க கூட இருந்தது இல்லை பட் திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் கூட வந்து இருந்திருக்க உண்மையை சொல்லி நீ வந்து அந்த திட்டங்களை ஒருத்தர் நம்பது கண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா டே நீ ஏதோ பெருசெல்ல கண்டிப்பாக நான் அதெல்லாம் இல்லைடா நான்லாம் மூஞ்செல்லாம் பார்த்தா திருட மாதிரி உனக்கு தேர்ந்தடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரியோ சமாளிக்க டேய் எமுஞ்ச பார்த்த பின்னாடி நீ திருடன்னு சொல்கிற பற்றியா அங்கே இருக்க பீகில நீ எமுஞ்ச பார்த்தா திட்ட மாதிரியே இருக்குது ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லாதப்பா அப்படின்னு என்ன ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன் நம்மது ஆமாம் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் என்னை திருடுன்றான் ரொம்ப பாவம் பண்ணும்போது எவிடன்ஸ் இல்லையா இதோ இந்த பெட்ரோமாஸ் லைட் நீ கடைசியாக திருடின இடத்துல இருந்தது அந்த இடத்துல இருந்தால் இதை திருடினேன் ஸோ உன்னோட கேம்ப்லேருந்து நீ வரும்போது போது எடுத்துகிட்டு வந்தபோது என்னது இந்த லைட்டா போது எஸ் இது வந்து பார்த்தோன்னா கடைசியாக திருட்டு போன இடத்துல தான் இருந்தது நான் பார்த்தேன் போது அவன் அப்படியே எழுந்துருப்பான் லைட்டு கீழே விழுந்து உடஞ்சிடும் ம் மாட்டினியா மாட்டிக்கினாரு ஒருத்தர் போது அடைச்சா இவ்வளோ சீப்பான ஒரு கொஸ்டின்ல வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்னும் போது ம் அப்படி ஈஷிகாடே அமைதியே இருப்பான் என்ன இப்போ என்னை பிடிச்சி வந்து லீஃப் வில்லேஜில் கொடுக்க போகிறியா போலீஸ் கிட்ட வந்து என்ன ஓவர் பண்ண போகிறியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரியோ கேட்பான் இப்போ என்ன நீ என்ன அரெஸ்ட் பண்ண போகிறேன் என்பதே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் எதுக்காக ஒன்று அப்படி பண்ணணும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இருக்கனா உனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும் உனக்குன்னு ஒரு கொள்கைக்காக நீ இருப்ப பட் எதுக்காக நீ அங்கே இருக்கிறமோது என்னோடய கஷ்டம் உனக்கு எதுவுமே புரியாது உங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும் போது என்னடா அவன் அவன் எடுத்தால் உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும் என் லைஃப் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லார் லைஃபும் ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீக்காரையை சொல்லிட்டு இருக்கேன் இன்ஜி இப்போ வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாமல் அப்போ இருந்து இப்போ வரையும் வளர்ந்துப்பார் உனக்கு அதோடய கஷ்டம் தெரியும் இப்போ எல்லோரும் இருக்கும்போது தனியாக இருக்கிறது ஒன்றும் கவலை கஷ்டம் தெரியாது நம்மது டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இப்போ கூட உனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை நீ வந்து அந்த கேங்லேருந்து வந்துது நம்ம வந்து பார்த்தோன்னா தனியாக இந்திய வில்லேஜில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவன் சொல்லிட்டு இருப்பான் ஒழுங்கா வந்து என் கூட வந்துரு அதில் வந்து நீ இருக்காது அதில் இருந்து உனக்கு தான் பிரச்சனை அவங்க வந்து உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னும்போது என்னது அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றியோ கேட்க ஆமா நீ ஒரு சிப்பாய் மாதிரி உன்னோட உயிரை விடாதரா அப்படின்னு சொல்லி பார்த்தனா செஸ் கிவன் பத்தி நம்ம சிக்காடை சொல்லிட்டு அப்படியே வந்து அவனை சொல்லிட்டு இருப்பான் நீ வந்து பார்த்தனா அந்த வேஸ்ட் சிப்பாய் மாதிரி இருக்காது சொல்றதை கேட்டு அவன் வந்து உன்னை சிப்பாய் மாதிரி யூஸ் பண்ணிருக்கான்னு போது என்ன சிப்பாயா அப்படின்போது ஆ அப்படினுவா இந்த சைடு பார்த்தனா ஓ ஒரு சிப்பாயோட வேலையை என்னென்னு தெரியுமா நம்ம டே அப்படி சொல்ல வரலடா உன் நான் அது மாதிரி கேர்லெஸ்ஸாக யூஸ் அந்த மாதிரி நான் வந்து உங்க கூட இருந்ததே தப்பு இவ்வளோ நேரம் நான் வந்து கூட பேசினது தப்பு உங்க கூட விளையாட்றது தப்பு இனிமேல் என்னோடய வேலையை போது அப்படியே பார்த்தோன்னா ஒரு அட்டாக் ஐஸில் உள்ளும் அப்படியே அந்த இடத்துலேருந்து சிகாரையை தப்பிச்சிருவான் டே ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு ரியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிகாரை கேட்க நான் பார் அப்படின்னு போது டே அமைதியாக சுப்பியும் ஒன்றும் இல்லை வந்து அவங்கள விட்டு வெளியே வந்துரு உன்னை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க கடைசியில் ஒன்றே வந்து பார்த்தோன்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாண்டாமதே டேய் அமைதியாக வந்துடுறானுமோது என்னோட வழி எனக்கு மட்டுந்தான் தெரியும் இது யாரும் அனுபவிக்க கூடாது நான் வந்து போராட்டிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் திரும்ப மட்டும் வந்து டே அவன் பைத்திய மாதிரி உனக்கு ட்ரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்டா வாடா அனுமது அதெல்லாம் முடியவே முடியாது அவர் எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ அவரை பற்றி தப்பாக பேசாத சீ நான் வந்து யாரும் இல்லாதமோ தனியாக இருந்தேன் எல்லாத்துக்கும் காரணமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வறுமை தான் டே இருடா அப்படின்னும் போது இதுக்கு மேலே நீ என்னை ஃபாலோ பண்ணவும் முடியாது நான் உன் கூட பேசவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கேருந்து அப்படியே அவன் வந்து ஐஸ் ஜூட்ஸ் போடுவான் குட் பாய் ஷே கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அவன் ஐஸ் ஜூட்ஸை போட்டு போவான் டே நில்ட்றான்னு வரும்போது அப்படியே ஐஸ் முன்னாடி அப்படியே பிறந்துட்டு நிற்கும் இனிமேல் நீ என்னை ஃபாலோ பண்ண முடியாது இனிமேல் நானும் உன்னை பார்க்க போகிறதில்லை ஷெக்கடை பபாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மரியோட டே நில்ட்றான் ரியோ அப்படின்னு சொல்லுவான் அப்படியே அவன் கத்தாத ஊருக்கே கேட்கும் பட் அவன் விட்டு குட்டுன்னு அந்த இடத்துல ஓடிடுவான் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி ஃப்ரெண்ட் இதோட

என்னோடய லைஃபே இது மாதிரி தான் போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியோ புலம்பிட்டே போயிட்டு இருப்பான் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வரும் இதை வச்சுட்டு நீ ஜாலியாக விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்றது அதுக்கப்புறமா வாங்க இதை வாங்கிக்கிட்டு எல்லாமே வந்து அவனுக்கு மெமரிஸில் போயிட்டே இருக்கும் அடடா நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இதெல்லாம் நடக்குது நான் வெறும் அன்லக்கி அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய தலைக்கிட்டே போயிருப்பான் அதாவது பெரிய திருடங்கிட்ட நெக்ஸ்ட் என்னென்ன நடந்தது பெரிய திருடன் என்ன பண்ணான் திருடுனாங்களா இல்லையா இவங்களை தடுத்தாங்களா தடுக்கலையா அப்படின்றது அடுத்தடு சொல்ல பார்ப்போம் மறக்காமல் ஒரு சின்ன லைக் ஆனால் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் अट्ठा